மோகனப்பூருங்கிற ஊர்ல மதன் அப்படிங்கிற மீன் பிடிக்கிறவன் இருந்தான். அவன் தினந்தோறும் பக்கத்துல இருந்த ஆத்துக்கு போய் மீன்களை பிடிச்சிட்டு வந்து அதை விற்பான். அப்படி கிடைச்ச பணத்தை வச்சு மனைவி கௌரி, பையன் தினேஷ், பொண்ணு ரம்யாவை காப்பாத்திக்கிட்டு வந்தாரு. மீனை பிடிச்சுக்கிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு மதன் சோகமா வந்தான். அதை பார்த்துட்டு மனைவி அவன்கிட்ட, எனக்கு இது இன்னைக்கும் யாரும் மீன் வாங்கவே இல்லையா? இல்ல கௌரி, மீனு மீனுன்னு கத்தி கத்தி தொண்ட தண்ணி வத்திருச்சு. மயக்கமே வர மாதிரி இருக்கு. கால் ரெண்டும் வலிக்குது. ஆனா ஒரு மீன் கூட விக்கல. நான் என்ன பண்றது சொல்லு. நான் நல்லா புத்திசாலியா இருந்தேனா நானே கொண்டு போய் வித்துட்டு வருவேன். அப்போ விளையாடிட்டு இருந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. அப்பா கையில இருந்த மீனை பார்த்தாங்க. ஐயோ, இன்னைக்கும் மீன் குழம்பா? எனக்கு வேண்டாமா. ஆமாமா, தினமும் எங்களுக்கு மீன் குடுக்கறத விட அதை வெளியில நீங்க விக்கலாம்ல. தினமும் சாப்பிட்டு போர் அடிக்குது. பொண்ணு அப்படி சொன்ன உடனேயே மதனுக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுச்சு. அந்த விஷயத்த உடனே மனைவி கிட்ட சொன்னாரு. கௌரி, இப்போ நம்ம பொண்ணு சொன்ன விஷயத்த கவனிச்சியா? ஆமாங்க, மீன் குழம்பு எனக்கு வேண்டாம், வெளியில வித்துருங்கன்னு சொன்னா. மீன அப்படியே கொண்டு போய் வித்தா யாரும் வாங்கல. ஒருவேளை மீன் குழம்ப வச்சு பொண்ணு சொன்ன மாதிரி வித்தா நிறைய பணம் கிடைக்கும். மீன்களையே யாரும் வாங்கல. நம்ம செய்யற மீன் குழம்ப யாருங்க வாங்க போறா? ஏன் வாங்க மாட்டாங்க? இந்த ஹாஸ்டல் பிள்ளைங்க வாங்குவாங்க. கல்யாணம் ஆகாத பேச்சுலர் பசங்க இருக்கானுங்களே, அந்த பசங்களும் வாங்குவானுங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. கணவன் சொன்னத கௌரி யோசிச்சா. அவர் சொல்றதுலயும் ஒரு உண்மை இருக்குன்னு நினைச்சா. கஷ்டப்படாம எந்த ஒரு விஷயத்திலயும் வெற்றி கிடைக்காதுன்னு தோணுச்சு. அவளை அவளே சமாதானப்படுத்திக்கிட்டான். மதன் கொண்டு வந்த மீனை சமைச்சு சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி அப்படியே முடிஞ்சது. மறுநாள் மதன் வலையை எடுத்துட்டு போய் மீனை பிடிச்சிட்டு வந்தாரு. அந்த மீன்களை ஊர் முழுக்க சுத்தி விக்காம நேரா வீட்டுக்கு கொண்டு வந்தாரு. அத கௌரி கிட்ட கொடுத்தாரு. கௌரி அந்த மீன்களை ருசியான குழம்பா மாத்தினா. அந்த மீன் குழம்ப கொண்டு போய் ஹாஸ்டல்ஸ் நிறைய இருக்கிற ஏரியாவில் ஒரு டப்பால அடைச்சு மீன் குழம்ப விற்க ஆரம்பிச்சாரு மதன். மீன் பிடிக்கிற எல்லாரும் அவர்கிட்ட வந்து ஒரு பாக்ஸை வாங்கிக்கிட்டு போனாங்க. அப்படியே நாட்கள் போச்சு. அந்த மீன் குழம்ப வித்ததுனால நிறைய பணம் கிடைச்சது மதனுக்கு. அதனால கஷ்டம் இல்லாம குடும்பம் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் மதன் மீன் குழம்பு வித்துக்கிட்டு இருக்கும் போது அவர்கிட்ட தினந்தோறும் வாடிக்கையா வந்து வாங்கிட்டு போற சேகருங்கிறவ வந்தான். இங்க பாருங்க, தினமும் ஒரே மாதிரி மீன் குழம்பு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது. கொஞ்சம் வெரைட்டியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான் சேகர். அதே மாதிரி மதன் கிட்ட வர்ற எல்லாருமே கூட வெரைட்டி கேக்க ஆரம்பிச்சாங்க. மதனுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நாள்லயே அவர் கையில மீன் குழம்பு வாங்குற வாடிக்கையாளர்கள் குறைஞ்சாங்க. அதனால மறுபடியும் குடும்பம் நடத்துறது கஷ்டமா போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்க ஆரம்பிச்சாரு மதன். அப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் இத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஐடியா வந்தது. அதுதான் மூங்கில். மூங்கில்ல மீன் குழம்ப வச்சு வித்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சாரு. மூங்கில பயன்படுத்தி மீன் குழம்பு வச்சு டப்பாக்கு பதிலா அதை யூஸ் பண்ணாரு. மூங்கில் மீன் குழம்புன்னு சொன்னதும் புதுசா இருக்கேன்னு நிறைய பேரு மதன் கிட்ட வந்தாங்க. அவர் செய்யற மூங்கில் மீன் குழம்பு நல்லா இருந்ததால நிறைய பேரு அவர்கிட்ட அதை வாங்கினாங்க. அதனால மதனுக்கு மறுபடியும் நல்ல காலம் பிறந்தது. மூங்கில் மீன் குழம்ப எல்லாருக்கும் வித்ததால பணத்தையும் நல்லபடியா சம்பாரிச்சாரு மதன். அந்த பணத்தை வச்சே மனைவி மக்களை சந்தோஷமா பாத்துக்கிட்டு வந்தாரு மதன். தர்மபுரிங்கிற ஊர்ல வீரால் கோபால் அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க. அவங்க ஊர்ல இருந்த நதிய ரெண்டு பாகமா பிரிச்சு அதை அவங்க எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நதிக்கு நடுவுல இருந்த அந்த வலைதான் ரெண்டு பேரோட பங்க பிரிக்கும். அவங்கவங்க பாகத்துலதான் மீன்களை பிடிக்கணுங்கிறது அவங்களோட ஒப்பந்தம். அத தவறாம கடைபிடிச்சுக்கிட்டும் வந்தாங்க. அதை வித்துதான் வாழ்க்கைய நடத்திட்டு வந்தாங்க. வீரால் மட்டும் மீன்கள் எல்லாம் வித்து போச்சுன்னா வீட்டுக்கு வந்து நல்லா ஓய்வெடுப்பாரு.
ஆனா கோபால் மட்டும் மீன் கடை முடிஞ்சதும் தன்னோட மனைவிய கூப்பிட்டுக்கிட்டு டவுன்ல மீன் வண்டியிலேயே ஒரு கடைய வச்சு அதுல வறுத்த மீன் பொறிச்ச மீன் எல்லாத்தையும் வைப்பாரு. வாங்கயா வாங்க, சுட சுட சுவையான மீன், கலர் கம்மியா காரம் தூக்கலா, உங்க ருசிக்கு ஏத்த மாதிரி வாங்க வந்து சாப்பிட்டு போங்க. எங்க கிட்ட மீன் குழம்பு கூட இருக்குதுங்க அப்படின்னு கோபால் மீன் உணவுகளை வித்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ மீனை பிடித்தமான உணவா கொண்டிருக்க எல்லாருமே கோபாலோட கடைக்கு வந்து மீன்களை சாப்பிட்டு வீட்டுக்கும் வாங்கிட்டு போவாங்க. அதனால கோபால் நல்லா சம்பாரிச்சாரு. அவருக்கு ரெண்டு பசங்க, கார்த்திக் சௌமியா, அவங்களோட சேர்ந்து சந்தோஷமா இருந்தாரு. ஆனா அந்த விஷயத்த வீராலாலையும் அவரோட மனைவியாலையும் பொறுத்துக்க முடியல. அவரை பாத்தீங்களா, மீன் பிடிக்கிறது மட்டும் இல்லாம மீனை வித்து அத குழம்பாக்கியும் விக்கிறாரு. அப்படியே ரெண்டு கை நிறைய சம்பாதிக்கிறாரு. அவனை எப்படி பழி தீக்கிறன்னு பாரு அப்படின்னு ராத்திரி வேலையில யாருக்கும் தெரியாம கோபாலோட நதிக்கு வந்து திருட்டுத்தனமா மீன் பிடிச்சிட்டு போவா. அந்த விஷயம் தெரியாத கோபால் அவரோட பங்குல மீன் பிடிக்க போய் மீன் கிடைக்காதத தன்னோட மனைவி கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்படுவார். மீன் வியாபாரத்துக்காக வீரால் கிட்டயே மீன்களை வாங்கலான்னு முடிவு பண்ணாரு. ஆனா அதுக்கு வீரால் ஒத்துக்கல. கோபாலுக்கு மீன்களை விக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அதனால டவுன்ல இருந்த மீன் கடைய மூடிட்டாரு. நதியில இருக்கிற மீன்கள் எங்க போச்சுன்னு கோபாலுக்கு புரியல. அதனால நாட்கள் நகர்றது கஷ்டமா இருந்தது. இப்படி சோகமா உட்கார்ந்திருந்தா எப்படிங்க, பசங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? நம்ம சேர்த்து வச்ச பணமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டு இருக்கு. கடைசியா கையில ஒரு ரூபா கூட இல்லாத நிலைமைக்கு தான் வரப்போறோம். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது, ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. நதியில இருக்க மீன்கள் எப்படி மாயமாகுதுன்னு கண்டுபிடிக்க முடியலையே. இதுல புரியாம இருக்க என்னங்க இருக்கு? இருக்காருல்ல உங்க அண்ணன், பக்கத்திலே இருந்து எப்ப நம்ம நொடிஞ்சு போவோம்னு பாத்துக்கிட்டே இருக்காரு. எனக்கு அவர் மேலதான் சந்தேகமாவே இருக்கு. நம்ம கிட்ட பலமான ஆதாரம் எதுவும் இல்லையேமா. எப்ப நான் மீன் வாங்கறதுக்காக அங்க போய் அவர்கிட்ட கேட்டனோ உனக்கு தரமாட்டேன், பிச்சை எடுக்கிறவனுக்கு இலவசமா கொடுத்தாலும் தருவேன், உனக்கு தரமாட்டேன்னு சொல்லும் போதே புரிஞ்சுது. ஆனா என்ன செய்ய சொல்ற சொல்லு. போய் நதியில காவலா இருங்க, அது வரைக்கும் அங்க என்ன நடக்குதுன்னு நமக்கு ஒன்னும் புரியாது. சாரதா சொன்னபடி நதிக்கு நடந்து போனாரு கோபால். போற வழியில பாதிலேயே அவரு ஒரு மரத்துக்கு கீழே நின்னுக்கிட்டு இருந்த முனிவரை பார்த்தாரு. அந்த மரத்துல இருந்த பழத்தை ஆசையா பாத்துக்கிட்டு இருந்தாரு முனிவர். தம்பி, அந்த மரத்தில் இருக்கும் பழத்தை கொஞ்சம் பறித்து தருகிறாயா? மிகவும் பசியாக இருக்கிறேன். கோபால் மரத்து மேல ஏறி பழத்தை பறிச்சு கொடுத்தாரு. முனிவர் அதை வாங்கி சந்தோஷமா சாப்பிட்டாரு. கோபால் சோகமா போனத அந்த முனிவர் பார்த்தாரு. என்ன ஆச்சுன்னு கூப்பிட்டு கேட்டாரு. கோபால் உடனே நடந்ததை எல்லாம் சொன்னாரு. அதுக்கு அந்த முனிவர் கோபால் கிட்ட, கவலை கொள்ளாதே கோபால், உனக்கும் கூட நல்ல நாள் நெருங்கி வருகிறது அப்படின்னு சொல்லி மேஜிக்கல் ஃபிஷ் மிஷின் கொடுத்தாரு முனிவர். அத ஆச்சரியத்தோடவும் அதிர்ச்சியோடவும் பார்த்தாரு கோபால். கோபால், இது ஒரு மாய மீன் பிடிக்கும் இயந்திரம். இதோ தெரிகிறதே இந்த பைப்பை நதியில் விடு, அது மீன்களை எடுத்து கொடுக்கும். அப்பொழுது மீன்கள் அனைத்தும் உனக்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு அந்த முனிவர். அப்ப கோபால் அந்த மேஜிக்கல் ஃபிஷ் மிஷினை கொண்டு போய் நதியில போட்டாரு. அந்த பைப் மூலமா மீன்கள் வந்துட்டே இருந்தது. மறுபடியும் மீன்களை பிடிச்சு மீதிய சமைச்சு ஷாப் வச்சு சந்தோஷமா வாழ்ந்தாரு. வீரால் செஞ்ச தப்புக்கு அவனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஜெயிலுக்குள்ள போட்டாங்க.